ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான காலிஃப்ளவர் கறி தாங்க செய்ய போகிறோம். காலிஃப்ளவரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாம். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்குங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் தக்காளி அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி மேஷ் ஆகிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் ஏதாவது பூச்சி புழு இருந்தால் மிதந்து மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த காலிஃப்ளவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். இதை முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா. இப்போது வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் இறுகி கொதித்து வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு காலிஃப்ளவர், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/3 முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் குருமா மாதிரி இதுவும் நல்ல டேஸ்ட், நல்ல வாசனையாக இருக்கும். இது சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், முந்திரி பேஸ்ட்டை கலந்து அது 1/2 நிமிஷம் கொதித்து காலிஃப்ளவர் கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யும்போது வீடே கமகமன வாசனையாக இருக்கும். நீங்கள் கிரேவி பதத்தில் வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க, ஸ்பைசஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. அப்போ கிரேவி பதத்தில் வரும், அந்த ஸ்டேஜ் பார்த்து நீங்கள் இறக்கிக்கலாம். பேஸ்ட் ஊற்றியாச்சு. இப்போது கொத்தமல்லி தழையை அது மேலே தூவிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தட பாருங்கள், காலிஃப்ளவர் கறி
ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.